மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அனுப்பினா கிராஃப்ட் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அனுப்பின டிஐவேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்களுமே வந்துட்டு உங்களோட கிராஃப்ட் ஐட்டம் எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? நிறைய லவ் காமிச்சு நான் மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கக்கா, பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க, ஏதாவது டவுட் கேட்குறீங்க அப்படின்னு நான் மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டேன். பட் நிறைய பேர் பாப்பா குட்டியை வந்து விசாரிச்சிருந்தீங்க, தருணி எப்படி இருக்கா, தருணியை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்தீங்க. தருணி சூப்பராக இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. நம்ம சேனலுமே பார்த்து நிறைய பேர் கிராஃப்ட் ஐட்டம் வந்து செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. மெயினாக வந்து அந்த பிரிண்டட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அது அதுக்கப்புறமா ஒரு டிசைனில் வந்துட்டு நான் ரைட் பண்ணியிருப்பேன் அந்த டிசைன். அதெல்லாம் வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு சிலர் ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க, ஒரு சிலர் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு சிலர் அதை வந்து ஃப்ளவர் வேஸ்க்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி சூப்பராக செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. நிறைய பேர் உங்களால் முடிஞ்ச மாதிரி விநாயகர்லாம் ட்ரை பண்ணி அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்கவே. நிறைய பேர் வந்து அந்த ட்ரேஸ் எடுக்கிற வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேஸ் எடுத்திருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ. உங்களுக்குமே வந்துட்டு அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறதுலையே நான் இது வரைக்கும் ஒரு 255 வீடியோ என்னமோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த போட்டதுலேயே வந்து எனக்கு அந்த வீடியோ தான் ரொம்ப பிடிக்கும். அது ஏன் தெரில, அந்த வீடியோ அப்படி ஒரு டச்சிங் எனக்கு. அண்ட் நிறைய பேர் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தீங்க, மெயில் பண்ணி பேர் சொல்ல சொல்கிறீங்க. இனிமேல் வந்துட்டு மெயில் பண்ணி பேர் சொல்ல சொல்ல வேண்டாம், நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். மெயினாக வந்துட்டு பின்ட் கமெண்ட் வந்துட்டு இந்த வீடியோவோட பின்ட் கமெண்ட் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? நான் ஒரு மெசேஜ் பண்ணி பின் கமெண்ட் கொடுக்குறேன். அந்த பின் கமெண்ட்டில் உங்களோட நேம்ஸ் வந்து நீங்கள் அனுப்புங்க. பிகாஸ் நீங்கள் நார்மலாக வந்துட்டு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தேடி தேடி வந்துட்டு நிறைய பேர்த்தோட நேம்ஸ் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் பின் கமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது எனக்கு வாசிக்கிறதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின்ட் கமெண்ட்டில் உங்களோட நேம்ஸை வந்துட்டு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நிறைய நேம்ஸ் வந்துட்டு வாசிக்க வேண்டியிருக்கு, வாசிச்சிடலாம். தீபிகா, கீர்த்தன பிரியா, கிருத்திகா, ஆஷிகா, பிரியா, இளமதி ஜீவா, ஜெயஸ்ரீ, சங்கீதா, அல்சிஃபா, ரோமிசா, ஸ்ருதிகா, மனித், மானசிகா, ஸ்வேதா, தர்ஷன்யா, கவிதா, தேஜு, ஹஃபீக், ஜெயஸ்ரீ, மோனிகா, வித்யா, ரஹிமா பி, ஜெகதீஷ், ஷோபிகா, அஃப்ரிதா, கௌஷிகா, ஜோஷிகா, ராஜதுரை, யாகவி, ஜீவிகா, சுபா, அனோஷ்கா, தமயந்தி, வர்ஷினி, மர்ஷூஹா, சாலிஹா, இனியன், யாஷிகா, பிரியதர்ஷினி, விஜி, ராமன், ஸ்ருதி, ஸ்வேதா, ஷாயிரா பானு, ஜாரா, ரோஷினி, ஜெயஸ்ரீ, நேத்ரஞ்சனா, ஆண்ட்ரியா, சத்யப்ரியா, தர்ஷினி, கௌசல்யா, ஹேமலா, வானதி, நசீரா சுல்தானா, முஷினா, ஜோஷிகா, ஹரிஷ்மிதா, எபிகா, ஷிரின் ஃபாத்திமா, தைலாஸ்ரீ, லக்ஷனா, ரீனா, ஏஞ்சலினா, கௌஷியா, ஷிவானி பிரியா, நிதின், திவ்யகீர்த்தி, தருண்குமார், கிருஷ்கா, தனுஸ்ரீ கவி, இஸ்ரவாணி, தஃபிகா பானு, காயத்ரி, திஷா, அர்ஷியா, விகாஷினி, சந்தியா, கவின், ஜனனி, வைஷந்த், பூர்விகா, ரூபா, ஜோனா, கிருபா, கிருத்தி, ஸ்ரீ நிஜந்தனா, அர்ஷியா, சகிதா பானு, மகாலக்ஷ்மி, ஹாசினி, கேத்ரின் கிரேஸ், பிரஜின், த்ரிஷனா, கோமதி, நித்தி, சாய் வைஷ்ணவி, கனிஷ்கா, திவ்யதர்ஷினி, பிரசன், விபிஷா, சுபா, பூமஸ்ரீ, அலிமா, வேதப்பிரியா, நஃபால், ஐஸ்வர்யா பார்வதி, ஹரிணி, கிளமன்ஷியா, முகமத் முஃபில், ஆயிஷா, இந்துஜா, யாழினி, நந்தினி, ரோஷன், சபிகா, ஹரிணி, ராஜலக்ஷ்மி, ஷாந்தினி, ஸ்ரீயா, அசருதீன், கல்யாணி, பாவேஷ், ஹனிஷ்கா, வேதஹர்ஷினி, பிரீதாஸ்ரீ, அனுஷ்கா, குணா,
ஹேமஸ்ரீ, ரிஃபயா, மனித், தனுஷா, மோனிகா, கனிஷ்கா, அக்ஷய்ஸ்ரீ, முவிஷா, மதுமித்ரன், மதிவதனன், காவ்யா, பாலலக்ஷணா, அர்ஷியா, பவகீர்த்தி, ஜசேரா, தனிஷ்கா, தவ ஜெயஸ்ரீ, ரியா, ஷோபிகா, மனித், புவிஷாஸ்ரீ, காவியஸ்ரீ, தேஜஸ்ரீ, பிரியா, கவிநிலவு, லக்ஷணா, ஷாரன் ஷைனி, கணேஷ், சாய் வைஷ்ணவி, ஆண்ட்ரியா, ஷிஃபா ஃபாத்திமா, கேத்ரின், சஹானா, ஹசா, மகாலக்ஷ்மி, ஹசானா, தீபா, பிரார்த்தனா, கிருத்திகா, ஷாயிரா, ஷாயிக், அலீமா, ஜீவிதா, ஷோபிகா, ஜெயஸ்ரீ, அக்ஷயப்ரியா, கௌசல்யா, தனலக்ஷ்மி, ரிஃபயா, ஸ்ரீவர்ஷினி, தர்ஷிகா, செவிதா, ஜெசி, ஸ்வீட்லின், ஸ்வாதி, சரித்ரா, லக்ஷ்மி, ஜீவிதா, அஃப்ரிதா ஃபாத்திமா, லக்ஷிதா, சைலஜா, கோமதி, யுவதர்ஷினி, ஃபாத்திமா, முத்து, நசீரா, ரினிதா, பிரணிதா, ரித்து, அலிமா, ஷாயிக், தர்ஷன்யா, சோனாக்ஷி, ரூபக்ஷி, தரணி, கிருத்திகா, அபி, அஞ்சனா, நிஷர்ஷனா, சஞ்சனா, ஷோபிகா, வைஷ்ணவி, அஃபியா திவா, தேவரதி, தவஸ்ரீ, ஜெயஸ்ரீ, நந்திகா, ஆண்ட்ரியா, ஹர்ஷிதா, கயல்விழி, அக்ஷரா, ஃபெர்சியா, சல்மியா, அஸ்மி, காமினி, ஸ்ரீநிதி, மதுமிதா, சஃபா, யாஷிகா, சுஜித்ரா, கிருஷ்கா, ஷைரின், ஷாலின், பெட்ஸி, மோனிகா, ஹரிணி, அம்ஜத், கீர்த்திகா, சுபஸ்ரீ, பிரதீக், சஃப்ரின், ஹாசினி, ஷோபிகா, வைஷ்ணவி, மீனாட்சி, கமலி, விந்தியஸ்வினி, டிசியானா, சுஷ்மிதா, பவித்ரா, ரோஷன், ஷிஃபானா, சாண்ட்ரினா, கனிஷ்கா, நிகிலன், அஸ்ரஃப், ரேணுகா தேவி. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது. நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கேன், ரொம்ப சாரி. ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட கமெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். டவுட் கேட்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்துட்டு கொடுத்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் ரைட் பண்ணியும் வச்சுருக்கீங்க, என்கிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி அப்பப்போ வந்துட்டு வீடியோ போட்டுட்டும் இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அண்ட் ஒன் மோர் விஷயம், நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஜாயின் பட்டன் வந்து கிடச்சிருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனுக்கு பக்கத்தில் வந்து ஜாயின் அப்படின்னு எழுதியிருக்கா, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அதை பற்றி வந்துட்டு சுத்தமாக தெரியாமல் தான் இருந்தது, இப்போயுமே வந்துட்டு எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியல. பட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஒரு சேனலோட லிங்க் கொடுக்குறேன். யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்துட்டு ஒரு அக்கா வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த அக்கா சேனல் பார்த்து தான் வந்துட்டு எனக்கு ஜாயின் பட்டனாக என்ன அப்படின்றதே தெரிஞ்சுது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஜாயின் பட்டன் அப்படின்றது என்ன, எதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாலாம் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். அண்டு நான் வந்து எதுக்காக ஜாயின் பட்டன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு அமௌண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிறதுலே பேசிக்கான அமௌண்ட்டாக தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு 59 ருபீஸு, செகண்ட் அமௌண்ட் வந்து 159 ருபீஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பட்டனில் வந்துட்டு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப் பற்றின ஏதாவது சந்தேகம், இல்லை எடிட்டிங் ப்ராசஸ் இல்லைன்னா தம்ப்நெயில் இந்த மாதிரி ஏதாவது எடிட்டிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும், இல்லை யூடியூப் சேனல் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அண்ட் அந்த ஜாயின் மெம்பர்ஸ்க்காக கம்யூனிட்டி பேஜில் என்னோடய ஃபோட்டோஸ் அண்ட் பாப்பா குட்டியோட பர்சனல் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்களோட ஃபேமிலியோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேனலை வந்துட்டு நம்மளோட சேனலை நான் ப்ரொமோட் பண்ணுவேன், ஓகேங்களா?
அண்டு உங்கள் சேனலோட லிங்க்குமே வந்துட்டு நம்ம சேனலில் நான் கொடுப்பேன். அதுக்காக தான் வந்துட்டு அந்த செகண்ட் அமௌண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். கிளியராக வந்துட்டு அந்த யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனல்லே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. அவ்வளோதான் ஜாயின் பட்டன் பற்றி எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது. இதுக்காக தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரிலாம் வந்து கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் விஷயம், ஸ்லைம் வீடியோ வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தேங்க்கா எனக்கு வரலை, மறுபடியுமே வந்துட்டு ஸ்லைம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் நான் லைவில் வந்து ஸ்லைம் வந்து செஞ்சு காமிக்கிறேன், அப்போ கண்டிப்பாக என்னை நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் ஸ்லைம் செஞ்சு பார்த்தேங்க்கா சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரெண்டு பேர் வந்து செஞ்சு எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஃபிஷிங் கேமே வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் மேக்னெட் இல்லாமல் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவுமே வந்துட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.